உத்தராகண்டில் சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் இறுதிக்கட்டு பணிகளில் தாமதம். துளையிடும் இயந்திரத்தின் பிளேடுகள் சேதமடைந்ததாக தகவல். திருச்சியில் பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த ரவுடி கொம்பன் ஜெகன் என்கவுண்டர். சம்பவ இடத்தில் நாட்டு துப்பாக்கியை கைப்பற்றிய காவல்துறையினர். சென்னையில் 15 காவல் ஆய்வாளர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். குட்கா விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததால் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் நடவடிக்கை. திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரியில் வருமான வரித்துறை சோதனை. செங்கல்பட்டு அருகே ரியல் எஸ்டேட் பிரமுகர் வீட்டிலும் ஆய்வு. நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கு. நடிகர் மன்சூர் அலிகான் வியாழக்கிழமை ஆஜராக காவல்துறை சம்மன். செய்யாறு சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக சார்பில் போராட்டம். விளைநிலங்களை அழித்து வளர்ச்சி திட்டம் தேவையா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. உதகையில் சிறுமியை பெண் காவலர் கைவிலங்கிட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றதாக புகார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மறுப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை. கொருக்குப்பேட்டையில் ரயில் தண்டவாளத்தில் தேங்கிய மழைநீர். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வரும் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியில் இளைஞர்களின் கனவுகள் சிதைக்கப்பட்டுள்ளன. பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். காசா மீதான தாக்குதலை 4 நாட்கள் நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவிப்பு. 50 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்புக்கு நிபந்தனை. பருத்து வீரன் திரைப்படத்தை இயக்கியது தொடர்பாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா குற்றம் சாட்டிய விவகாரம். புதிய தலைமுறைக்கு இயக்குநர் அமீர் பிரத்யேக பதில். நீதிமன்றத்தை அணுகிறது பொய்யர் ஒரு